அனைவர் வாழ்விலும் இந்த ஆயுத பூஜை முதல் மகிழ்ச்சி பரவட்டும். உங்கள் பண்டிகை காலம் இனியதாய் அமைய அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸுடன் கொண்டாடி மகிழுங்கள். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்டின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒற்றை பனை மரம் திரைப்படத்தை தமிழ் மண்ணில் திரையிட அனுமதிக்க கூடாது என சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய் மண்ணின் விடுதலைக்கு போராடி தங்கள் இன்னுயிரை இழந்த மாவீரர்களின் ஈகைத்தை கொச்சைப்படுத்தும் யாதொரு பொய்ப்பரப்பரையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஈழத்தில் நடைபெற்றது வெறும் வன்முறை வெறியாட்டம் அல்ல, உலகத் தமிழர் உணர்வோடும் உயிரோடும் இரண்டர கலந்துவிட்ட விடுதலை போராட்டம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். ஈழத்தில் வாழ்ந்த தொப்புள் கொடி உறவுகள் வன்முறையின் மீது தீரா காதல் கொண்டு மனநோயாளிகள் போல ஒரே நாளில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே ஈழ விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தும் ஒற்றை பனைமரம் திரைப்படத்தை தமிழ் மண்ணில் திரையிடக்கூடாது என திரையரங்க உரிமையாளர்களுக்கு கோரிக்கை வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு இதனை உடனடியாக கவனத்தில் எடுத்து தேவையற்ற சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பதற்கு இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட விடாமல் தடுக்குமாறு வலியுறுத்துவதாக சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார்.